ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்மா. எல்லா காரியங்களுக்கும் கடவுளின் துணை இருப்பது அவசியம் என கருதுவது ஏன்? நமது முயற்சிக்கு அது எவ்வாறு பணிபுரியும்? கடவுளினுடைய துணை இல்லாமல் உன் முயற்சியே கிடையாது. உனக்குள்ளே நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாருன்னு. கடவுள் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம். அந்த முயற்சின்றதுன்னா அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவு பூர்வமாக நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றி அடையும் போது உங்கள் மனம் சந்தோஷப்படுது, அதில் தோல்வி அடையும் போது உங்கள் மனம் துக்கப்படுது. ஆனால் கடவுளினுடைய துணை இல்லாமல் ஒரு மனிதன் கூட நடமாடவே முடியாது. ஏன்னா கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்குள்ளே இவன் நடக்கிறது, ஓடுறது, உட்கார்றது, செய்கிறது எல்லா செயலுக்கும் அடிப்படையே. கடவுளினுடைய துணை இல்லைன்னா இவன் வெறும் பூனமாக தான் கிடப்பான். அதனால் எல்லா செயலுக்கும் கடவுளே காரணம்னு செய்கிறவன் தான் முழுமை அறிஞ்சவன் அர்த்தம். அதனால் கடவுளை உணர்ந்து கடவுளினுடைய என்னுடைய செயல் அதனால்தான் பட்டினத்தார் உஜினியில் சொல்லுவார், என் செயலாவது யாதொன்றுமில்லை உன் செயல் என்றே உணரப்பெற்றேன் அப்படின்வார். நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்றது நான்ன்ற பொருள் தான் கடவுள் உள்ளோ. அந்த நான்ன்ற பொருள் உள்ளே இல்லைன்னா நீன்றது ஒன்று இல்லை. அதனால் எல்லா செயலும் கடவுளினுடைய துணையோடு தான் உன்னுடைய முயற்சிகளில் நீ ஈடுபடுற. கடவுளும் மனுஷன் சேர்ந்து தான் உலகத்தில் நடமாடின்னு இருக்கிறோம். அதனால் கடவுள் செயல் கண்டிப்பாக தேவைம்மா. திரிகால ஞானிகள் சொல்லப்படுவர்கள் யார், நமது குறைகளை தீர்க்க முடியுமா? யாராலையும் யார் குறையும் தீர்க்க முடியாது. எந்த ஞானியும் தீர்த்தவனும் கிடையாது. சும்மா ஏமாத்திங்கலாம் இருக்கிறதுக்கு இல்லை, எந்த ஞானியும் ஏமாத்தலை. இன்றைக்கி இருக்கிற ஆன்மீகவாதிங்க நான் இதை தீர்த்துறேன் அதை தீர்த்துறேன்னு எவனுக்கும் எவனாலையும் தீர்க்கவே முடியாது. தீர்க்க முடிஞ்சதுன்னா இந்த உலகத்தில் துன்பம்ன்றதே ஒன்று இருக்காது, கஷ்டம்ன்றதே ஒன்று இருக்காது, கவலைன்றதே ஒன்று இருக்காது. எல்லாத்தையும் அவங்களே தீர்த்துடுவாங்க. அதனால் யாராலேயும் மற்றவனுடைய செயலை தீர்க்கவே முடியாது. தீர்க்கறதுக்கு வழி சொல்ல முடியும், அவன் தான் தீர்த்துக்கணுமே தவிர இன்னொருத்தர் வந்து தீர்த்துறதா இருந்தால் இந்த உலகத்தில் யாராவது கஷ்டப்படுவாங்களா, யாராவது சாகுவாங்களா? நம்மளே எண்ணி பார்த்தாவே உண்மை தெரியும். அதனால் எந்த மகானோ எந்த ஞானியாலையும் யாருடைய துன்பத்தையும் தீர்க்க முடியாது. அவன் துன்பத்தை அவனே அனுபவிக்கணும், அவன் துன்பத்துக்கு காரணம் எதுவும் சிந்திக்கணும், சிந்தித்து செயல் புரிஞ்சு அதை சீர்படுத்திக்கணுமே தவிர அவர் தீர்த்துருவார் இவர் தீர்த்துருவார்னா உனக்கு இன்னும் ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம், உண்மை தெரியலன்னு அர்த்தம். அதனால் உன்னுடைய கஷ்டத்தை நீ தான் தீர்த்துக்கணும், என்னுடைய கஷ்டத்தை நான் தான் தீர்த்தணும். என் கஷ்டத்தை நீ தீர்க்கவும் முடியாது, உன் கஷ்டத்தை நான் தீர்க்கவும் முடியாது. ஏமாற்றக்கூடாது தெய்வீகத்தில் முதல்ல நான் சொல்கிற விஷயமே அதுதான். அதனால் நான் தீர்த்துறேன் நீ தீர்த்துறேன்றது ஏமாற்றின்னுக்குறோன்னு அர்த்தம். யார் கஷ்டத்தையும் யாரும் தீர்க்க முடியாது. கடனாக இது ஒரு 1000 ரூபாய் கொடுத்து தீர்த்துறதுக்கு கஷ்டத்தை அன்றைக்கி போக கஷ்டத்தை தீர்த்துறதுக்கு, இது வாழ்க்கையில் நீ பிறந்ததுலேருந்து சாக போகிற வரைக்கும் கஷ்டம் இருக்குது, இதை போய் யார் தீர்க்க முடியும்? நீ தான் தீர்த்துக்கணும். இதனால் யாராலையும் தீர்க்க முடியாதுமா. சம்சாரத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தை நடத்த வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆமாம். பொருள் தேட வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு பூஜை செய்யக்கூட நேரம் இருப்பதில்லை. ஆனால் மறுபிறவினால் நல்ல பலன் கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது. பூஜை செய்தீங்கன்னா தானே உனக்கு கடவுள் மேலே எண்ணம். சம்சாரம் சம்பாதிக்கணும். எத்தனை மணி நேரம் வேலை செய்யுங்க? 24 மணி நேரமாக ஒரு மனுஷன் வேலை செய்கிறான், 24 மணி நேரமாக குடும்பத்தில் பொம்பளை சோறாக்குறா, டிவி ஆண்ட உட்காந்து ஒரு 3 மணி நேரம் நேரத்தை போக்குறோம், பேப்பர் வச்சுக்கணும் ஒரு 3-4 மணி நேரம் பேப்பரில் பொழுது போக்குறோம், அப்புறம் கடவுளை பூஜை பண்ணக்கூட நேரம் இல்லைன்னா ஏமாத்தின்னுக்குறோன்னு அர்த்தம். ஏன்னா மனிதன் 24 மணி நேரம் எவனும் வேலை செய்ய முடியாது. அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் போதும் ஒழுங்காக போய். அந்த 8 மணி நேரம் வேலை செய்தான்னா அவன் குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். ஆனால் அவன் வேலை வெட்டிக்கு போகாத 6 மாதம் சுற்றிட்டு 2 மாதம் வேலைக்கு போனால் குடும்பம் கஷ்டப்படும். அதனால் கடவுளை வழிபட நேரம் இல்லைன்னு யாரும் சொன்னால் அது பொய், நிஜம் கிடையாது. சாமி, நமது அன்றாட வாழ்வில் நம்ம அறியாமலே சில பாவங்களை செய்து விடுகிறோம். சரி, ஏன் எதற்காக செய்ய வேண்டும்? இப்போ சில பேர் பாவங்களை தெரிஞ்சே செய்வாங்க, சில பேர் தெரியாமையே நடந்துடும். அது தெரிஞ்சு செய்யட்டோம் தெரியாமல் செய்யட்டோம், இனிமேல் திருத்திக்கோ. இது வரைக்கும் செய்தது போகட்டும், இனிமேல் போகிற காலத்தில் கடவுளை நாடி தர்மத்தை நாடி போனீங்கன்னா செய்த பாவங்கள் அத்தனையும் விமர்சனமாகும். அதை விட்டுவிட்டு நான் பாவம் பண்ணுவேன், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு சாமர்த்தியம் இருக்குது, நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா நீ பின்னாடி நரக வேதனை பட போகிறேன்னு அர்த்தம். சாமி, கடவுளின் பக்தி கொண்டவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளவர்கள் என்று நியாயன்மார்களின் சரித்திரம் சொல்கிறது. ஆனால் அனுஷ்டங்களில் சிறிது பிசுங்கினாலும் பெரும்பாவம் என்று சொல்வது ஏன்? தன்னுடைய மகனையே உணவாக அமைத்து போடுற கதைகளை கூட நாம் படித்து இருக்கோம், அதை ஏற்க வேண்டுமா?
ஏற்காததான் மன சம்பந்தப்பட்டது. அவங்க வந்து மத்தவங்க ஏற்றுக்கணும்ன்றதுக்காக அவங்க செய்யல. ஆனா அவங்களுக்கு எது சரின்னு பட்டதோ அதை செய்தாங்க. அதை நீங்க ஏத்துக்கணும்ன்றதுக்காக அவங்க செய்யல இல்லை. அவங்க வந்து இறைவனை வந்து நம்புறாங்க. அந்த நம்பிக்கையின் பேர்ல தன்னுடைய மகன் சீராளன் பேர். அந்த சீராளனை கொன்னு கறி சமைச்சு வைக்கிறாங்க. அதுக்கு யாராவது நம்மளால செய்ய முடியுமா? அது செய்ய முடியாது. ஏன்னா மனம் உள்ள ஒருவனாலையும் செய்ய முடியாது. இதை அவங்களுக்கு மனமே கிடையாது, ஆன்மா மட்டும்தான். அப்போ ஆன்மா மட்டுமா இருந்ததால இறைவனை முழுக்க நம்பினாங்க. இறைவன் சொன்னார் செய்தேன், இறைவன் சொன்னார் செத்தேன், இறைவன் சொன்னார் வாழ்ந்தேன் அப்படின்ற இறைவனோட கலந்ததால் அவங்க அந்த சீராளன்ற குழந்தைய கொன்று கறி சமைச்சு வச்சாங்க. அதனால் அந்த இறைவன் வந்தப்போ அந்த செத்த குழந்தை கூட உயிராக வந்துடுச்சு. அந்த சிவபெருமான் வந்து கூப்பிடுறாரு, சீராளா அப்படின்னும் போது சீராளன் வந்துட்டான். ஆனால் இங்கே சமைச்சு வச்சுக்குது. இது தெய்வ பக்தியினுடைய உச்சம். இது மற்றவங்க ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை அந்த செயலை. அது உங்களுக்கு சிலருக்கு அருவறுப்பாக இருக்கும், சிலருக்கு வந்து ஐயோ இப்படி ஒரு பக்தி செய்கிறாங்களே அப்படின்றதும் இருக்கும். இது இந்த ரெண்டு பேருக்காகவும் அவங்க செயலை இல்லை. அவங்க செயலை அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது அவங்க செய்தாங்க. உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க. அதுதான் ஏற்றுக்க முடியும். ஏன்னா மற்றவங்க சொல்கிறத யாரும் ஏற்றுக்கிறதே கிடையாது. தாய் சொன்னதை ஏற்றுக்கல, தகப்பன் சொன்னதை ஏற்றுக்கல, மனைவி சொன்னதை ஏற்றுல, யார் சொன்னதையும் ஏற்றுக்க மாட்டான். அவன் அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதுதான் அவன் செயலாக இருக்கும். அதனால் உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க. தன்னை எப்போதுமே நேசிக்க வேண்டும் என்று பக்தர்களை சோதிக்கும் கடவுள் சுயநலவாதியா? கடவுள் எப்பவுமே என்ன நினைன்னு எங்கே சொல்லிக்கிறாரு? எங்கேயுமே சொன்னதில்லை. ஆனால் பக்தனுடைய வெறி, அந்த பக்தனுடைய உச்சக்கட்ட தெய்வீக பக்தி, இதனால் அவன் எந்த நேரமும் அவன் நினச்சின்னு இருக்கிறான். தெய்வத்தை அப்படி நினைக்கணும். தெய்வம் எங்கே இருக்குது? உனக்குள்ளவே இருக்குது. ஆனால் இந்த அஞ்ஞானிகள்னா உடலை மட்டும் நம்பிக்கைன்னு வாழ்கிறாங்க. உடல் சாக போகுதுன்றதை உணர்றதில்லை. உடல் மண்ணில் அழிய போகுதுன்னு உணர்றதில்லை. ஆனால் அழியா உயிரை நினைக்கிறது தான் கடவுளை நினைக்கிறது. உன்னுடைய உயிர் உன் உடலில் இல்லைன்னா உன் உடல் நயா பைசா கொதுவாது. அதனால்தான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னார், ஊத்த குழியில் மண்ணெடுத்து உதிர புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவனா செய்யும் மண்ணு பாண்டம் வரைவோட்டுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே என்னாரு. பரிகாசமாய் கடித்த பாம்பு பல பேர் அறிய மெத்தை வீங்கி பரிகாரம் ஒரு மாத பாற்ற போது பையோடு கழன்றது என்று ஆடு பாம்பே என்னாரு. இப்படிலாம் செய்த குழந்தை ஒரு நயா பைசா கூட உதவாதுரா? ஒரு பிளாஸ்டிக் குடங்காது இது உடஞ்சி போச்சுன்னா போட்டீங்கன்னா வேற பொருள் கொடுப்பான், இதேத்துமே வேற பொருளாக செய்வான். ஆனால் உன் உடல் பெருசுன்னு நினச்சிங்கிறியே, இது செத்துதுன்னா ஒரு பைசா கூட உதவாது. ஒரு ஆடு செத்தா தோலை உரிச்சி மோளம் கட்டுவான், ஒரு மாடு செத்தா மோளம் கட்டுவான், எல்லா பொருளும் உதவுது. நீ மட்டும்தான் எதுக்குமே உதவாதவன். ஆனால் உன்னை மட்டும்தான் உலகத்திலே உயர்ந்தவனா நினச்சின்னுக்குற. ஆனால் உன் உடல் இல்லை, உள்ளகிற பொருள் உயர்ந்தது, அது உனக்கு புரியல அப்படின்ட்டான். அதனால் கடவுள் எங்குமே என்னை நினச்சிக்கினே இருன்னு எப்பவுமே சொல்லலை. கடவுள்ன்றது ஒன்று இல்லைன்னா நீ நினைப்புன்றது ஒன்று இருக்காது. அதனால் கடவுள் உனக்குள்ளதாங்கிறார், மனிதனுக்குள்ளே தான் இருந்து இயக்குறாரு இயங்குறாரு. அதனால் நம்ம செயல்கள் நடக்குது. கடவுள் நம்மளை விட்டு வெளியே போனாருனாக்கா அங்கே இயக்கமன்றதே நின்று போயிடும். நம்ம அதோட மண்ணுக்கு தான் போயிடணும். அதனால் கடவுளை நினைங்க, உங்கள் உயிரை நினைங்க, அதான் கடவுள். அந்த உயிரை நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், உடலை நினச்சிங்கன்னா துன்பம் கிடைக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நினச்சிக்கோங்க.